ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை நம்ம வீட்டில் ஒரு குட்டி நான்வெஜ் இருக்கும். வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எறா குழம்பு தான் வைக்க போகிறேன். எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எறா குழம்பு தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் எண்ணெய் அதனால வந்து கடுகு போடுறேன். வடகம் வந்து இப்போ தான் போட்டுருக்குறேன். வடகம் வந்து இப்போ தான் போட்டு வச்சுருக்குறேன். இன்னும் காயில் ஈரமாகவே தான் இருக்குது. வெங்காயம் வதங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து எறா குழம்பு வந்து உருளைக்கிழங்கும் பல்லாக்கோட்டை தான் போட்டு வைக்க போகிறோம். இந்த பல்லாக்கோட்டை போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி எறா குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பல்லாக்கோட்டை வந்து உருளைக்கிழங்கு கூட போட்டு வைக்கலாம். அப்படின்னா தோல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்குறேன். நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தென்னை அரிசியில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். பச்சை அரிசி தென்னை அரிசி சேர்த்து ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண நேராக சேர்த்துக்கிறேன். இது வந்து எறா குழம்புக்கு புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி அதிலே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து பொங்கல் வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்துட்டு பொங்கல் வேக வச்சுக்கிறேன். எறா குழம்பு நல்லாவே கொதிச்சு திக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பல்லாக்கோட்டை வெந்துச்சுன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வெந்துச்சு. உருளைக்கிழங்குமே வெந்துச்சுங்க.
பொங்கலுக்கு நெய் ஊற்றி நல்லாவே காஞ்சிட்டு மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். முடிச்சு வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொருந்ததும் தினையை அரிசி பொங்கல் வந்து நல்லாவே வெந்துட்டுங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது பருப்பு வந்து முருங்கைக்கீரை கூட்டு கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்ட்டு நேற்று சிறுகீரை கூட்டு பண்ணேன் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் டெய்லி வந்து இந்த மெருக்கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெய்ய நாள் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுக்கிறேன். இது வேகட்டும். நல்லா வந்து சூப்பராக தினை அரிசி பொங்கல் நல்லா வாசனையாக நெய் போட்டு தாளிச்சிருந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நிறையா வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து இப்போ எல்லோரும் வந்து சிறுதானியெல்லாம் சேர்த்துக்குங்க அப்படின்றாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செஞ்சு பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்துக்கலாம். முருங்கீரை வந்து வெயில் நாளில் வந்து கடைஞ்சி நம்ம வெளியில் ஆஃபீஸுக்கெலாம் கொடுத்தன போல் ஒரு மாதிரி ஆகிடுங்க, புளிச்ச மாதிரி ஆகிடும். சீக்கிரம் தாங்க அது வெயில் நிறையா காய்கறி இல்லையா, அதனால் இந்தமாதிரி கூட்டு மாரி கூட நம்ம முருங்கீரை வச்சு தண்ணியாக தண்ணி சாறு மாதிரி வச்சு கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட்டு மாரி கூட வச்சு கொடுத்தனுப்பலாம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே கீரை வேகட்டும். கீரை கூட்டுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணக்குள்ள கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளிச்சோம்னா வாசனையாக நல்லாயிருக்குங்க சாப்பிட கூட டேஸ்ட்டு. கொஞ்சமாக வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாரில். அவ்வளோதான், முருங்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்து இன்றைக்கி புதன்கிழமை தான் நம்ம வீட்டில் குட்டி நான்வெஜ் சமையலோட நல்லா சுட சுட சாதம். சாதத்துக்கு எறா குழம்பு, உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை போட்டு நல்லா சூப்பராக ஒரு எறா குழம்பு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. எறா குழம்பு வச்சாலே அவிச்ச முட்டை வந்து குழம்புல போட்டால் பிடிக்குங்க, அதனால் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல். இது வந்து தினை அரிசி பொங்கலுங்க. அது தொட்டுக்கிறதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி. ரசம் வைக்கல இன்றைக்கி, நேற்று வச்ச ரசமே கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்து ரசம் அதுவே போதும் அப்படின்ட்டு ரசம் வைக்கல. அதுக்கப்புறம் முருங்கீரை கூட்டு, முருங்கீரை கூட்டு தாளிச்சு வச்சு நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டு வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டு லஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.